இன்றைய வேத வசனம். கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? எபிரேயர் 9:14 வசனம். பிரியமானவர்களே, தேவன் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் வைத்திருக்கும் தெய்வீக குரல்தான் மனசாட்சியே. மனசாட்சிக்கு விரோதமாக செய்வது பாவமாகிவிடும். குற்றமற்ற நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்கும்போதுதான் தெய்வீக சமாதானம் நம்மிலும் நம் குடும்பத்திலும் நிறையும். எனக்கு தெரிந்த ஒருவர் மிகவும் வியாதிப்பட்டு போனார். இருதய நோய் திடீரென்று தாக்கிற்று. ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்தேன். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டாலும் கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். நிம்மதியை இழந்தேன். இருதய நோய் வந்துவிட்டது என்று சொன்னார். பாவத்தை அறிக்கையிடாமல் உள்ளத்திலே அடக்கி வைக்கும்போது மனசாட்சி பாதிப்பது மட்டுமல்ல, சாபங்களும் நோய்களும் வாதைகளும் தொடர்ந்து வரும். ஒரு முறை 80 வயதுக்கு மேற்பட்ட வயோதிகருமான ஒருவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தான் 17 வயதில் வெள்ளி கோப்பையை திருடிவிட்டதை அறிக்கை செய்து தன்னை விலங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். போலீசாருக்கு ஒரே ஆச்சரியம். வயோதிபர் சொன்னார், நான் திருட்டுத்தனம் செய்து 63 வருடங்கள் ஆகிவிட்டாலும் இன்னும் என் மனசாட்சி பாதித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்றாராம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனசாட்சியை மழுக்காமல் தேவ சமாதானத்தை காத்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் இணைந்து கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த வேத வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசாட்சிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். பாவ காரியங்களிலிருந்தும் மற்ற உங்களுக்கு பிடிக்காத காரியங்களிலிருந்தும் விலகி வாழ என் தேவனை கிருபை செய்யும். இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உள்ள நாளாக அமைவதாக என்று சொல்லி சொல்லுகிறோம். இன்று கையீட்டு செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி சொல்லுகிறோம். போக்கிலும் வரத்திலுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.